தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூரின் 162வது பிறந்த நாளை முன்னிட்டு கொல்கத்தாவில் அவர் வாழ்ந்த இல்லத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றார். அங்குள்ள தாகூர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு இந்திய வங்கதேச எல்லையில் உள்ள வடக்கு 24 பர்கானா மாவட்டத்துக்கு சென்ற அவர் அங்கு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். அப்போது அவர் பேசியதாவது, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் வலுவான உறவு உள்ளது. இரு நாட்டு மக்களும் கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்களால் பல ஆண்டாக பின்னி பிணைந்துள்ளனர். வங்கதேசத்தின் விடுதலை போரிலும் அதன் வரலாற்றிலும் இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளது. வங்கதேசம் இந்தியா இடையிலான நல்லுறவை சீர்குலைக்க எந்த சக்தியாலும் முடியாது என அமித்ஷா கூறினார். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லையோர பகுதிகளில் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் அரசு உறுதி காட்டியது. இதன் மூலம் அண்டை நாடுகளுடனான வர்த்தகம் அதிகரித்துள்ளது எனவும் அமித்ஷா கூறினார். மித்ர பங்களாதேஷ் கே சாத் ஹமாரே ரிஷ்தே ராஜ்வாரி ரிஷ்தே நஹீ, ராஜ்வாரி ரிஷ்தே தோ ஹே ஹீ, परंतु इसके साथ साथ हमारी संस्कृति साझी है, हमारी भाषा साझी है, हमारी कला साझी है और हमारी जीवन परंपराएं भी साझी हैं। बांग्लादेश और भारत के संबंध कोई तोड़ नहीं सकता। बांग्लादेश की आजादी की लड़ाई में बीएसएफ का बहुत स्वर्णिम योगदान रहा है।